அருட்தந்தை டாக்டர் எஸ்டி நோவா அவர்கள் வழங்கும் தெய்வ செய்தியை கேட்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் இந்த சிறையில் உள்ள குழந்தைகளுக்காக அவர்களுக்குரிய துணிமணிகள் கொடுத்து, அவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் கொடுத்து, அவர்கள் மூலமாக அவருடைய பெற்றோரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, எப்படியாவது ஒரு சிலராவது ரட்சிக்கப்பட வேண்டுமே என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று அது. அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளுக்காக, குழந்தைகளின் மூலமாக ரட்சிப்புக்குள் வருகிறவர்கள் ஒரு புறம் இருக்க, அந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்காக நாம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த காலங்களில். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்று நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசல், பொதுவாக நாம் நமது வீடுகளிலே தெரிந்தவர்களை ரோட்டிலே பார்த்து பேசிவிடுவோம். சிலரை நமது விராண்டாவுக்கு பக்கத்தில் கொண்டு வருவோம், அதில் வச்சு பேசுவோம். சிலரைத்தான் ஹாலுக்குள்ள கொண்டு வருவோம், அவர்களோடு நாம் கொஞ்ச நேரம் பேசலாம். ஆனால் வெகு சிலரைத்தான் நாம் கிச்சனுக்கு கொண்டு வருவோம், நம்முடைய டைனிங் ஹாலுக்கு. அப்படியில் வேறு விதமான மக்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்க ஜெயிலில் பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் உதாரணமா புழல் சிறையை நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய சுவர் இருக்கும், அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். பிறகு நீங்க உள்ள போனோம்னா ஒரு பெரிய வாசல் இருக்கும். பிறகு அதை கடந்து உள்ள போனீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு பெரிய வாசல் இருக்கும். அதை கடந்து உள்ள போனா அதை விட பெரிய வாசல் ஒன்று இருக்கும். அதை கடந்து உள்ள போன, ஆகவே 5 சிறைகளிலே உண்டு. இந்த 5 கடந்துதான் அங்கே சிறைவாசிகள் இருப்பார்கள். சிறை நண்பர்களை காணுவதற்கு அவ்வளவு தூரம் உள்ளே நடக்க வேண்டும். நடந்து உள்ளே போய் பார்த்து அவர்களை முடித்துவிட்டு திரும்புவோம். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அதிகாரிகள் வருவதற்காக அந்த சிறைகள் திறக்கப்படும். மிக முக்கியமானவர் வருகிறார் என்றால் இந்த பெரிய கேட் திறப்பார்கள். மற்றபடி ஸ்மால் கேட், சிறிய கேட் ஒன்று இருக்கு, அதை திறந்து வெளிவிடுவார். அந்த வாசல்களில் பலவிதமான பிரிவுகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் 2 இருக்கின்றன, நேரான வழி, கோணலான வழி. மிருகங்கள் கூட நேராக வந்து கொண்டிருக்கிற மிருகங்கள் உண்டு, கோணலாக வந்து கொண்டிருக்கிற மிருகங்கள் உண்டு. அந்த மிருகங்கள் கோணலானவை, பாம்பை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வருகின்ற அவைகள் கோணலான வழியிலே வந்து தீங்கு அனுபவித்து பிறகு வருகிறோம். நாங்கள் சிறைச்சாலையில் சாட்சிகள் கேட்போம். அந்த சாட்சி நேரம் எப்படின்னா, அவன் தன் பாவங்களை அறிக்கை பண்ணுங்கிறது அந்த சென்ஸில் தான் அதை வச்சுருக்கோம். ஆனாலும் வர்றவன் சொல்லுவான் அவன் எப்படி வந்தான்ட்டு. ஒரு தடவை ஒருத்தன் சொல்கிறான், 2 உள்ளே இருக்கான், அவன் சொல்கிறான், ஐயா நான் படித்து முடித்தேன், வேலை கிடைக்கல. சரி, வேலை கிடைக்கல, எங்கெங்கெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தோம், இவன் என் ஃப்ரெண்டு, இவனுக்கும் வேலை கிடைக்கல. ஆக காத்திருந்து காத்திருந்தோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரிப்பா, அதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோன்னா சம்பாதிக்க பண்ணணும், எப்படியும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு போலீஸ் ட்ரெஸ் கடைகளில் விற்கிறதுல அந்த ட்ரெஸ்ஸை வாடகைக்கு எடுக்கிறது. நான் சப் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை போடுவேன், இவன் ஏடிஆர் ட்ரெஸ்ஸை போடுவான். போட்டுவிட்டு நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் போய் இந்த லாரிகள் வந்து திரும்புகின்ற அந்த பகுதியில் போய் நிற்பாங்களாம் ராத்திரி. அப்போ ராத்திரி அந்த பாதி வெளிச்சம் பாதி இருட்டில் இருக்கிற இடத்துல சப் இன்ஸ்பெக்டர் நின்றுடுவார். இவன் அங்கேருந்து போலீஸ் லாரியை மடக்கிடுவான், வண்டி நிறுத்தப்பாரு. போலீஸ் லாரியை எப்போ மடக்கினாலும் என்ன செஞ்சாலும் போலீஸ்காரனுக்கு அவனு பணம் கொடுக்கறது வழக்கம், லாரியுடைய டிரைவர்ஸ். அதே போல் இவன் கையை நீட்டினவுடனே அவன் உடனே ஒரு 500 எடுத்து கொடுத்துருவான், அல்லது ஒரு 1000 எடுத்து கொடுத்துருவான், வண்டியை நிறுத்த மாட்டான், குடும்பம் வரைக்கும் வண்டி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த தொழிலை செய்தையா நிறைய பணம் வந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரே அந்த லாரியில் வந்துட்டார். வந்தவுடனே நாங்கள் லாரியை நிப்பாட்டினோம். இன்ஸ்பெக்டர் இறங்கினார், சார் நாங்கள் போலீஸ் எந்த ஸ்டேஷன், இதை பிடிச்சி அடித்து உள்ளே கொண்டு போய் இந்த உள்ளே வந்துட்டோம் யார். ஆக கோணலான வழி இருக்கிறது இந்த உலகத்தில், கோணலான வழி ஏராளம் இருக்கிறது, சரியான வழியும் இருக்கின்றன. ஆக கோணலான வழியில் சென்று நாம் இதை செய்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை வேறு, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்கிறது, எப்படியும் வாழலாம் என்பது வேறு. ஆகவே நாம் அந்த கோணலானவைகளை தேடி சென்று விட்டு
பிறகு அதன் தண்டனையை நாம் கண்டிப்பாக அனுபவித்துத்தான் தீர வேண்டும். நாம் அது வாசல் என்று சொல்லும் பொழுது நேரான வாசல் கோணலான வாசல். நான் சிறைச்சாலையில் கூட நேரான வாசல் பெரிய கேட்டை திறக்கிறது தான். அப்படி இருக்கும் பொழுது நான் இது எதற்காக சொல்கிறேன் என்றால், நமது உள்ளமும் ஒரு வாசல் தான். நமது உள்ளம் ஒரு வாசல். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்திலே வாரும், உமக்காக நான் இட வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவது. எவன் ஒருவன் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டானோ அவனுக்கு ஒரே வாசல், நீ உன் உள்ளத்தின் வாசல். அந்த வாசலை நீ திறந்தால், அவர் தட்டுகிற சத்தத்தை, எவன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அதுதான் நான் முதல்ல சொன்னேன், போஜனம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தொடர்பு வேண்டுமானால் சில முக்கியமானவர்களைத்தான் நான் போஜன அறைக்கு அழைத்து செல்வோம். அப்படி இருக்கும்போது இந்த தாழ்ப்பாளை நாம் தான் திறக்க வேண்டும். அன்பானவர்களே, காற்று அனைவருக்கும் சொந்தம்தான், மழை அனைவருக்கும் சொந்தம்தான், புயல் அனைவருக்கும் சொந்தம்தான். ஆனாலும் நமக்கு என்ன காற்று கிடைக்கிறதோ அதே காற்று தான் சிறையில் இருப்பவனுக்கும் கிடைக்கிறது. நமக்கு என்ன சூரிய வெளிச்சம் கிடைக்கிறதோ அதே வெளிச்சம் தான் அவனுக்கும் கிடைக்கிறது. நாம் என்ன அனுபவிக்கிறோமோ அதைத்தான் அவனும் அனுபவிக்கிறான். ஆனால் இந்த சமுதாயத்திலே அவன் ஒரு கோணலான வழியை தெரிந்து கொண்டான், நாம் ஒரு நேர்மையான வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த கோணலான வழிக்கு சென்று விட்டு பிறகு திரும்பி அவன் வேறு பாதைக்கு வரும்போது, அவன் மிகவும் நல்லவனாக, மிகவும் நல்லவனாக, கிறிஸ்துவுக்குள் அவன் நெருங்கியவனாக அவன் ஜீவித்து வருகிறான். அதன் மூலமாக அநேக ஆலயங்களில் விடுதலை பெற்றவர்கள் தங்கள் தங்கள் கிராமங்களிலே எங்கேயோ அங்கெங்கெல்லாம் கொஞ்சம் பிரித்து ஒரு குடிசையை போட்டு ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நேரத்தில். அதன் மூலமாக அவர்கள் குற்றவாளியாக இருந்து திருந்தி மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த கிராமத்திலேயே அவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டி அதன் மூலமாக சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்வதில் மிக்க மகிழ்ச்சியை அடைகிறேன். ஜெயிப்போமா. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் உங்களை நன்றி விட்டு துதிக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, எங்களுடைய பணிகளை நீர் ஆசீர்வதித்து வருகிறீர்கள், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து நாங்கள் செய்கிற இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களுடைய கிருபை நாளை தாங்கிக் கொண்டு வருகிறீர்கள், அதற்காக உமக்கு நன்றி. இந்த ஊழியத்துக்காக காணிக்கை கொடுக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவரே, இந்த அணைக்கும் கரங்கள் மூலமாக இந்த மாற்றத்தை நீர் கொண்டு வந்து விட்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திறந்த வாசலை வைத்திருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அந்த திறந்த வாசலின் மூலமாக அநேகர் உள்ளே நுழையத்தக்கதாக, உம்முடைய பிள்ளைகள் உள்ளே நுழையத்தக்கதாக அந்த திறந்த வாசலை எங்களுக்கு. கோணலான வழிகளிலே நாங்கள் செல்லாது, கோணலான வழிகளிலே இருப்பவர்களை உம்மிடம் கொண்டு வந்து திறந்த வாசலுக்குள் செல்லத்தக்கதாக எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களுக்கு முன்னே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி, கரங்களினாலே தாங்கிக் கொள்ளும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, சிறை நண்பர்களின் குழந்தைகளை ஆங்காங்கே உள்ள பள்ளிகளிலும் விடுதிகளிலும் சேர்த்து கஷ்டத்தோடு நாம் அவர்களை கண்காணித்தும் பராமரித்தும் வருவது நீங்கள் அறிந்ததே. இந்த ஆதரவற்ற அனாதை குழந்தைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்தும் வருகிறீர்கள். அவர்கள் நமது ஊழியத்தின் மூலம் தொடர்ந்து பராமரிக்கப்பட ஜெபியுங்கள். ஜூன் ஜூலை மாதங்களின் துவக்கத்தில் பல்வேறு விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தேவையான பள்ளி சேர்க்கை கட்டணம், விடுதி கட்டணம், சீருடைகள், ஸ்கூல் பேக் மற்றும் ஸ்டேஷனரி தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்க மிகுந்த பாரத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள். எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியில் இந்த ஊழியங்களை உங்களுடைய ஜெபத்தினாலும் நீங்கள் அனுப்பித்தரும் உதவிகளினாலும் தான் இதுவரை செய்ய முடிந்தது. உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ எந்த ஸ்தாபனங்களில் இருந்தோ எந்த விதமான உதவியும் நாங்கள் பெறவில்லை. முழு விசுவாசத்தின் மூலமே
இந்த பாரமான ஆத்தும ஆதாய பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சிறைச்சாலை ஊழியத்தின் முழு வெற்றிக்கு ஒரு காரணம் மனம் திரும்பிய சிறை நண்பர்களின் குழந்தைகளை நாம் பராமரிப்பது ஆகும். பல வருடங்களாக தங்கள் அன்பு குழந்தைகளின் முகத்தை கூட பார்க்க இயலாத சிறை நண்பர்களுக்கு தங்கள் குழந்தைகள், அப்பா நான் இன்று வேதம் வாசித்தேன், நீ இன்று வேதம் வாசித்தாயா என்று கேட்டு எழுதும் கடிதங்களின் மூலமாக அநேக கொடூரமான குற்றவாளிகள் தினம்தோறும் வேதத்தை வாசித்தும் ரட்சிப்பின் பாதையில் வந்து கொண்டும் இருக்கிறார்கள். இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் தொடர்ந்து நடத்தி தர ஜெபியுங்கள். ஜூன் ஜூலை மாதங்களில் ஸ்கூல் அட்மிஷன், ஹாஸ்டல் ஃபீஸ், யூனிஃபார்ம், ஸ்டேஷனரி இவைகளை வழங்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபியுங்கள். அன்பானவர்களே, இந்த அன்பான வேண்டுகோளை ஜெபத்துடன் உங்கள் முன் வைத்துள்ளோம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான். மத்தேயு 10:42 என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் தேவைகளை நிறைவாக்கி உங்கள் பலன்களை பெருக பண்ணுவார். 1 கொரிந்தியர் 9:22-23 வசனத்தின்படி பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன் என்றார் சுவிசேஷகனாகிய பரிசுத்த பவுல். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆதரவற்ற ஏழை குழந்தைகளை நாம் தாங்கும் போது கர்த்தர் நமது பிள்ளைகளையும் தாங்கி ஏந்துவார். இதற்காக ₹20,000 தரக்கூடியவர்கள் 240 பேர் தேவை, அல்லது ₹10,000 தரக்கூடியவர்கள் 480 பேர் தேவை, அல்லது ₹5,000 தரக்கூடியவர்கள் 960 பேர் தேவை, அல்லது ₹1,000 தரக்கூடியவர்கள் 4,600 பேர் தேவை. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள டாக்டர் எஸ்டி நோவா, N6 கோயில் தெரு, வாரவி நகர், மதுரை 14. தொலைபேசி எண் மதுரை அலுவலகத்திற்கு 0452-2640-250 மற்றும் 2640-692, செல்போன் 944-3330-3456. In English, Dr. S.T. Nova, number 6, Koyil Street, Bharathinagar, Madurai 14. Cell phone 9789-77-999-944-33-0-3-4-5-6. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு புது பாட்டு. உங்கள் அனைவருக்கும் ஓர் அருமையான வாய்ப்பு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய பாடல்களை வீடியோவாக எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் பாடல்கள் வாரந்தோறும் ஞாயிறு மதியம் 2:30 to 3:00 வரை நமது தமிழன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும். தொடர்புக்கு கிரைஸ்ட் கிங் மீடியாஸ், நம்பர் 947, 5வது தெரு, பெரிய கோவிலம்பாக்கம், சென்னை 117, செல் நம்பர் 7397-22882 மற்றும் 7397-22883.